Hello friends, welcome to Pragabi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சப்பாத்தி கேத்த ஒரு பெஸ்ட் குருமா தான் பார்க்க போறோம். காய்கறி எதுமே இல்லையா? அப்ப இந்த குருமா செஞ்சு பாருங்க. சோ வாங்க friends, நம்ம வீடியோக்குள்ள போலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை, பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் சோம்பு, ரெண்டையும் அரைச்சி இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரியாணி இலை, அன்னாச்சிப்பூ, கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய், அப்புறம் வெங்காயம், எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி அதில் போட்டு கொஞ்சமும் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்கும், அதுக்காண்டி தான் இந்த பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணுறோம். இந்த மாதிரி கிண்டிட்டு மூடி வச்சிடலாம், கொதிச்சு வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு ஏற்ற பெஸ்ட் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.